நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னோடு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், மாவட்ட செயலாளர் அப்பாதுரை ஐயா இருக்கிறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸினுடைய மாவட்ட தலைவர் ஐயா வாசனையா நம்ம இருக்காங்க. வி வாசனையா நம்முடைய முன்னாள் சிங்கையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சின்சாமி ஐயா இருக்கிறாங்க. மாவட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க, பாலாஜி அவர்கள் இருக்கிறாங்க. எல்லோருக்கும் மறுபடியும் வணக்கத்தை தெரிவித்து, நண்பர்களே, பத்திரிகையாளர் சந்திப்பு எப்பொழுதுமே நீங்கள் தான் கேள்வி கேட்பீங்க, நாங்கள் பதில் சொல்லுவோம். அதனால் என்னிடமிருந்து உங்களுக்கு கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை, ஆனால் நீங்கள் கேள்வி எழுந்த பதில் சொல்லுங்கள். வரும் இந்த பிரஸ் மீட் நான் கூப்பிட்டேனா? யாராச்சும் பிரஸுக்கு ஃபோன் பண்ணி இதுவரைக்கும் தமிழ்நாட்டில், கோயம்புத்தூர், சென்னை, தமிழ்நாடு முழுவதுமே ஒரு பிரஸுக்கு ஃபோன் பண்ணி அண்ணா நான் பிரஸ் மீட் பண்றேன் வாங்குன்னு யாராச்சும் நான் கூப்பிட்டுக்கலாம்? பத்திரிகையாளர்கள் யாருகிட்ட போனா கருத்து கிடைக்கும்? பத்திரிகை நண்பர்கள் வர்றீங்க. இபிஎஸ் அண்ணங்கிட்ட போனா கருத்து கிடைக்கும்னா இபிஎஸ்ல போவீங்க. அண்ணாமலை என்கிட்ட போனா கருத்து கிடைக்கும்னா எங்கிட்ட வருவீங்க. கருத்து சொல்ல முடியாதவர்கள், இந்த நரி பார்த்தீங்கன்னாங்கன்னா ஒரு மேலே ஒரு கிரேப்ஸ் பழம் இருக்குமா, அதை தாண்டி தாண்டி அந்த பழத்தை எடுக்க ட்ரை பண்ணுமா? அந்த பழம் கிடைக்காத பிறகு நரி சொல்லுமா இந்த பழம் புளிக்கிறதுன்னு? அதனால் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு அந்த பழம் புளிக்கிறதுங்கிறார். இதுவரைக்கும் இந்த 3 ஆண்டுகளில் எங்கள் பத்திரிகை நண்பர்களை வச்சுக்கிட்டே நான் சொல்கிறேன், யாருக்கும் ஒரு தொலைபேசி மூலமாக அழைத்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிற வாங்கன்னு நான் கூப்பிட்டது கிடையாது. தனிப்பட்ட முறையில் நீங்கள் இன்டர்வியூ கேட்டால் முடிஞ்ச வரைக்கும் டிலே பண்ணுறாள் நான் தான். ஆனால் இன்றைக்கி வேண்டானே ஒரு வாரம் கழிச்சு வாங்க, நேரம் இல்லைன்னு சொல்கிற ஆள் நான். அதனால் இவங்களாம் புரிஞ்சுக்கணும், காலம் மாறிடுச்சு. அப்படியே அந்த பழைய பஞ்சாங்கத்தையே வந்து அழைச்சி இவருங்க அவங்க வாழ்கன்னு சொன்னால் பிரஸ் மீட்டில் யாருன்னு கேட்பாங்க? இன்றைக்கி அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, மக்கள் கருத்துக்களை கேட்குறாங்க, பிரச்சனைகளுக்கான தீர்வை கேட்குறாங்க. அதனால் இன்றைக்கி அண்ணன் இபிஎஸ் அவருடைய பேச்சு என்பது அந்த திராட்சை பழம் புளிக்கிறது என்று சொல்வதை போல் இருக்கு. அண்ணா, இதை நான் 2 வருஷமா அண்ணனுக்கு தெரியும், மூத்த பத்திரிகையாளர் நீங்க, 2 வருஷமா நான் சொல்றதான முடியா சொல்றாங்க. ஆட்சியில திமுக இருக்கு, மேல ஆட்சியில நாங்க இருக்கோம். இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க? 10 ஆண்டு காலம் மோடி ஐயா ஆட்சியை பார்த்தாச்சு, 5 ஆண்டு காலம் கொடுக்கலாம். தமிழ்நாட்டில் 33 காலமாக ஆட்சியில் இருக்க திமுக இன்னும் 27 மாசம் இருக்க போகுது, 2026 வரைக்கும். அப்படி இருக்கும்பொழுது 2 கட்சிகளுக்கு தானே போட்டி? தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கு. இப்போ நீங்க கேட்குறீங்க மோடி ஐயா அதிமுக பேரை சொல்ல, அப்போ சீமானனை கோச்சுக்குவார், சீமானனை கேட்பார் அப்பா ஏன் ஏன் என்டிகே பேரை மோடி ஐயா சொல்ல, திரும்ப ஒன்று சொல்லுவார் எங்கள் பேரையா மோடி ஐயா சொல்லி. ஸோ மோடி அவர்களை பொறுத்தவரை களத்தில் யார் போட்டியாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீது இருக்கக்கூடிய தவிர மக்கள் மன்றத்தில் வச்சுட்டு போயிருக்காங்க ஐயா. என்னன்னா அவர்கள் வீதியில வந்தா யாரும் பார்ப்பதற்கு மக்கள் தயாராக இல்லை. அசம்பிள்டா ஒரு இடத்துல உட்கார வச்சு வண்டியில ஏத்தி கொண்டு போய் இறக்கி அவங்கள பட்டி பட்டி மாதிரி அடைச்சு ஒரு 500 பேருக்கு ஒரு சூப்பர்வைசரை போட்டு, இப்படித்தான் அரசியல் கட்சி கூட்டம் நடக்குது தமிழ்நாட்டில். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். கூட்டத்துக்கு போய் பாருங்கள், 500 பேர்த்துக்கு ஒரு பட்டி இருக்கும், அங்கே ஒரு போனால் தான் 250, பாதியில் எந்திரிக்கூடாச்சு. இன்றைக்கி அந்த தலைவர்கள்லாம் வீதிக்கு வந்து மக்களை பார்க்க சொல்லுங்கள், எத்தனை பேர் வர்றாங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி வீதிக்கு வந்து பொதுமக்கள், சாமானிய மனிதர்கள் தங்கள் நேரத்தை கொடுத்து மோடி அவங்கள பார்க்க வர்றாங்க. ஏ, இதே ரோட் ஷோ உங்கள் பண்ண வேண்டியதானே? பண்ண மக்கள் வரமாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் ஒரே இடத்துல ஆளுகள் அசம்பிள் பண்ணி அப்படியே பட்டி மாதிரி அடைச்சி வச்சு அவங்க பேசுகிற அதே அரைச்சமாவை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எழுத்து மாறாமல் அந்த பேப்பரை பார்த்து படிப்பாங்க. அதை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மக்கள் கேட்கணும். எங்களுக்கு அப்படி இல்லையெல்லாம், ஒரு பிரதம மந்திரி ரோட்டில் வர்றாங்க, பிரதம மந்திரி மக்களுக்கு 6 அடி தூரத்தில் இருக்காங்க, ஒரு பிரதம மந்திரி மக்கள்கிட்ட கை கொடுக்குறாங்க, ஒரு பிரதம மந்திரி மக்களை பார்க்குறாங்க, மக்கள் பிரதம மந்திரியை பார்க்க வர்றாங்க, இதுதானே ஜனநாயகம். ஒரு மேடையில் ஒரு தலைவர் நின்றுட்டு 6 அடிக்கு ஒரு ஸ்டேஜை போட்டுட்டு அதன் பிறகு கட்சிக்காரங்கள்லாம் பட்டி மாதிரி அடைச்சி உட்கார வச்சுட்டு அது ஜனநாயகமா? ஆனால் இவர்கள் பேசுவதெல்லாம் அவங்களுக்கு கூட்ட வரல, கூட்டத்தை கஷ்டப்பட்டு பிடிச்சி பிடிச்சி அடைச்சி வைக்கிறாங்க. அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை அது ரோட் ஷோ என்கின்ற வார்த்தை அது கிடையாது, மக்கள் தரிசன யாத்திரை. மக்களை தரிசிப்பதற்காக எங்களுடைய தலைவர்கள் வீதியில் வந்து மக்களை சந்தித்து விட்டு செல்கின்றார்கள். இது எப்படி தவறாகுங்கன்னா,
பாஜக இருப்பவர்கள் எல்லாம் சமூக விரோதிகள், அவங்களை எடுத்துட்டா பாஜக யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி டிஆர்பி ராஜாவோட அப்பாவே ஒரு சமூக விரோதி, சாராய் விற்கிறவர். சாராய் விற்கிறவர் சமூக விரோதி தானே? ஒரு சமூக விரோதியினுடைய பையனாக இருந்து கொண்டு டிஆர்பி ராஜா பேசுறாரு. இதான் 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 வந்து நகைச்சுவையினுடைய உச்சபட்சம். ஆனா சமூக விரோதினா தயவு செஞ்சு நீங்க எஃப்ஐஆர் இருக்கிறவங்களை மட்டும் சமூக விரோதி நினைச்சுக்காதீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா வெள்ளையும் சொல்லியுமா போட்டுட்டு சாராய் வித்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் சமூக விரோதி தானே? எத்தனை பேர்த்த குடிக்க வச்சு எத்தனை பெண்களுடைய தாலி அறுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால ஒரு சமூக விரோதியினுடைய பையனா இன்னைக்கு டிஆர்பி ராஜா சமூக விரோதிகளை பத்தி பேசுறது பெரிய காமெடியா இருக்கு. ஒருவேளை டிஆர்பி ராஜா எங்க அப்பா சாராய விக்கலின்னு சொல்லட்டும், நான் சொல்றேன் எந்த டிஸ்டிலரியில எப்படி விற்கிறாங்க. இதே டிஆர்பி ராஜாவுடைய அப்பா தஞ்சாவூர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில புதிதாக ஒரு சாராயாலை திறப்பதற்காக அங்க போய் மக்கள் கருத்து கூட்டம் கேட்டு விவசாய பெருமக்கள் வந்து தடியடி நடத்து மண்டை உடைந்து இன்னைக்கு அந்த ஊர்ல கருப்பு நாளாக அது கொண்டாடுறான். வரவே கூடாது. எதற்காக 2014 தஞ்சாவூர்ல டிஆர்பி அவங்க தோத்தாங்க? சாராய அலை திறந்ததுக்கு தான். எதுக்காக போய் ஸ்ரீபெரும்புதூர்ல தஞ்சம் அடைஞ்சிருக்காரு? அவரை பத்தி யாருக்குமே தெரியக்கூடாது. ஸ்ரீபெரும்புதூர் புதிய ஊரு, இங்க வந்து நிம்மதியா இருந்துக்கலாம். அதனால இவர்கள் சமூக விரோதத்தை பத்தி இவங்க பேசுறாங்க. சாராய நடத்தி தினமும் லட்சக்கணக்கான கேஸ் டாஸ்மாக்ல கொடுத்து நூற்றுக்கணக்கான நண்பர்களை கொன்று அவருடைய வீட்டுல பெண்களுடைய தாலி அறுத்து கொண்டு கேட்டா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் வைக்க கேட இல்லையாங்கண்ணே. இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டருடைய தந்தை டாஸ்மாக், சாராயால தந்தையினுடைய சரக்கு டாஸ்மாக் போது அதை கண்காணிக்கிறது இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர். என்ன கொடுமைன்னு இந்த ஜனநாயகத்தில் அவங்க எல்லாம் பேசுவாங்களாமா? நாம இதை கேட்கணும்னு நினைக்கிறேன். மோடி என்ன கேரண்டி கொடுப்பார்னா 2024 பிறகு கோபாலபுரத்தினுடைய ஊழல் குடும்பம் எல்லாம் உள்ளே இருக்கும் கேரண்டி கொடுப்பார். அது எங்களால கேரண்டி கொடுக்க முடியும். மோடி என்ன கேரண்டி கொடுப்பார்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டக்கூடிய மக்களும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தியிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள். மோடி கேரண்டி கொடுப்பாங்க. மோடி என்ன கேரண்டி கொடுப்பாங்கன்னா தமிழ்நாட்டை டாஸ்மாக்கு டிஆர் பாலுனுடைய சாராயாலையிலிருந்து காப்பாற்றுவோம் என்று கேரண்டி கொடுப்பாங்க. மோடி என்ன கேரண்டி கொடுப்பாங்கன்னா ஒண்ணுமே இல்லை. எனக்கு பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சோசியல் மீடியா ஆடு, திராவிட முன்னேற்ற கழகம் சோசியல் மீடியாவில் ஆடு மட்டுமே சோசியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட். இதை திறந்தீங்கன்னா ஸ்டாலின் தான் வர்றாரு, இந்தியாவை காப்பாற்றலாம்னு வருது இல்லைன்னு. அதுக்கு வந்து 7,39,93,750 செலவு பண்ணியிருக்காங்க. எந்த கம்பெனியில் செலவு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பாப்புலஸ் எம்பவர்மெண்ட் நெட்ஒர்க் பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனி ஓனர் யாருன்னு பார்த்தா சபரீஷன், 99% ஷேர். இந்த மாதிரி குரோனி கேப்டன்ஸ்லேருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவாங்க. மருமகன் நடத்தக்கூடிய கம்பெனியே திரும்ப திரும்ப கொள்ளையடிக்கிற பணத்தை இதே மாதிரி கொண்டு வந்து பண்ணுறது மோடி கேரண்டி கொடுப்பாங்க. மோடி வேற என்ன கேரண்டி கொடுப்பார்னா தமிழ்நாட்டில் பிரிவினை பேசக்கூடிய சக்திகளை அடக்குவாருங்கிற கேரண்டி கொடுப்பார். மோடி என்ன கேரண்டி கொடுப்பாருங்கன்னா தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சியை ஒழிப்பேன்னு கேரண்டி கொடுப்பார். மோடி என்ன கேரண்டி கொடுப்பா சொல்லிட்டே போகலாமே, வேண்டாம் உங்க நேரம் இருக்கு, எனக்கு நேரம் இல்லை. அதனால மோடி இதுக்கெல்லாம் கேரண்டி கொடுப்பார். அதனால ஸ்டாலின் அவர்கள் கனவுல வாழ்ந்துகிட்டு அவருடைய கனவுக்கெல்லாம் கேரண்டி கொடுக்க முடியாது. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் பட்டியலின சகோதர சகோதரிகளை இரண்டாம் தர குடிமக்களை நடத்தலையா? தமிழ்நாட்டில் எதற்கு இத்தனை பட்டியலின சகோதர சகோதரிகள்? ஒரு தேசிய கொடியை கூட அவங்களால ஏற்ற முடியல. வேங்கவே இல்லை, எத்தனை நாளாச்சு அக்யூஸ்டியா பிடிக்கல. தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல இரட்டை டம்ளர் முறை இருக்கு? இதுக்கு ஸ்டாலின் கேரண்டி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். ஏன்னா கேரண்டி கொடுத்தால் அது உப்பு சப்பு இல்லாத கேரண்டின்னு மக்களுக்கு தெரியும். ஆனால் மக்களை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கின்றார்கள். இந்த தேர்தலில் குடும்ப ஆட்சி ஊழல் ஆட்சி அனைத்தையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்பதில் முடிவார்கள். I don't say misunderstanding. I would say, madam, it's a carefully constructed narrative. ஒரு பிம்பத்தபடியே கஷ்டப்பட்டு 60 வருஷமா உருவாக்கியிருக்காங்க. பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துட்டா இது காணாம போயிடும், பிஜேபி வந்து மேல்தட்டு மக்கள் கட்சி, பிஜேபி வந்து நார்த் இந்தியன் கட்சி, பிஜேபி வந்து இந்த கட்சி அந்த கட்சி. இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டட் பிம்பம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் என்ன படம்? மாமன்னன். மாமன்னன் ஒரு படம் எடுப்பார். ரெண்டு ஊர் இருக்கும், வடக்கு தெற்கு, ரெண்டு ஊர் இருக்கும். கெட்டவங்கெல்லாம் நார்த் ஊரில் இருப்பாங்க, நல்லவங்கெல்லாம் சவுத் ஊரில் இருப்பாங்க. நார்த் ஊருக்கும் சவுத் ஊருக்கும் சண்டை வரும். இந்த மாதிரி தான் இது. ஏன் இந்த அரைச்சமாவை மிஷினில் போட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டு. அப்புறம் கெட்டவங்க பார்த்தீங்கன்னா ஜீன்னு பேசுவாங்க. ஓ ஜியா? அப்போ ஜி பேசுனா கெட்டவங்க.
அதாவது ஜீன்னு ஒரு வார்த்தை. அப்ப அந்த மாமன்னன் படத்தை போய் பாருங்க, ஜி நான் பார்க்கலனே அதோட ஒரு வார்த்தை. அப்பனா அது ஒரு பிம்பத்தை அப்படியே உருவாக்கி ஒரு டைரக்டரை வச்சுக்கிட்டு அப்புறம் வெள்ளத்துக்கு போகும்போது அந்த டைரக்டரை கூட்டு போய் ஷூட்டிங் நடக்கு. This is the problem, madam. It's a carefully constructed narrative. இது சுக்கு நூறாக உடைந்து கொண்டிருக்கிறது. 2024 தேர்தலுக்கு பிறகு இந்த நரேட்டிவ் தமிழகத்துல இருக்காது. சினிமா மூலமா இந்த மாதிரி சமூக நீதி காக்கக்கூடிய முன்னெடுப்புகள் எடுக்கப்படுங்கிற ஒரு பரவலான கருத்து கலைத்துறையில் இருக்குது. ஏன்னா சினிமால போய் நீங்க அப்படியே ஒரு போட்டோ எடுத்துட்டு அப்படியே ஒரு படம் எடுத்துட்டா அப்படியே ஒரு நடிகர் வந்து அப்படியே நடிப்பாரு, அதுக்கப்புறம் அந்த நடிகர் பாம்பேல போய் உட்கார்ந்துருவாரு. கேட்டா அவங்க குழந்தைங்களே பாம்பேல படிப்பாரு படிப்பாங்க. அந்த நடிகர் சொல்லுவாரு, ஓ நான் சமூக நீதிக்காக படம் எடுத்துட்டேன், தமிழ்நாட்டில் இப்படி இருக்கேன். இப்ப இந்த சமூக நீதி படம் எடுக்கிற நடிகர் டைரக்டர்லாம் சும்மா எடுக்கிறாங்களா, ஓசியில் எடுக்கிறாங்களாண்ணா? அவங்க படம் எடுத்துட்டு அப்படியே ஃப்ரீயா வந்து தியேட்டர்ல போட்டுருவாங்க, நம்ம ஃப்ரீயா போய் பார்த்துட்டு வந்து ஓ சமூக நீதி இருக்கணும். பணம்னே பணம், அதுக்கு மார்க்கெட்டிங் பட்ஜெட்டு, அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட்டு, டைரக்டருக்கு பட்ஜெட்டு, ஆக்டருக்கு பட்ஜெட்டு. அதனால இவங்கெல்லாம் என்ன சமூக நீதி அங்கே ஏற்று? சினிமா மேல எந்த கோவம் இல்லைங்கண்ணா. ஆனா சினிமா மாமன்னன்றை போன்ற ஒரு ப்ரொபகண்டா மூவியா நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அதை கேட்க வேண்டிய நேரம் இது. பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு சம்பந்தம் இல்லை, மேடம் கேட்கிற கேள்விக்கு என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் எ கேர்ஃபுல்லி கன்ஸ்ட்ரக்டட் நரேட்டிவ். அதை உடைக்கணும், அது உடைந்து கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க சார். What gives you the confidence that you will do well this time? Sir, I am in the ground. I am not like Udayanidhi Stalin and Stalin. Board a flight, charter flight, land in Coimbatore airport, board a AC car, lift swaying, come on, show hand. ஒரு என்ன அநியாயம் பாருங்க, உதயநிதி ஸ்டாலின் பேர் வைக்கிறார் சார், உதயநிதி ஸ்டாலின் ஒரு பேர் வைக்கிறார். அதனாலதான் ரோட் ஷோல பிரதமர் கீழே இருக்கார். ஆமா, டெல்லியிலிருந்து பிரதமர் நடந்து வரலாமா? நடந்து வர முடியாது. ஆனா இங்க நாங்க தரையில தானே இருக்கோம். இங்க பிரதமர் இங்க தானே இருக்காரு. இங்க பிரதமர் தரையில தானே இருக்காரு. பிரதமர் நாங்க கவர் பண்ணி புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் எல்லாம் வச்சு அப்படியே சுத்தி வளைச்சு எந்த மக்களும் பார்க்க கூடாதுன்னு பிரதமர் தலையை மட்டும் வெளியிட்டு காட்டிட்டு வரோமா? பிரதமர் முழுசா தானே இருக்காங்க, அவ்வளோ ரிஸ்க் எடுத்தானே கூட்டிட்டு வர்றோம். இன்னைக்கு உலகத்தில் செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பர்சன் முடிச்சு அவர் ரிஸ்க் எடுத்து கீழே வர்றார். டு ஆன்சர் ஏ க்வெஸ்சன் சார், இந்த மாதிரி அப்படியே காரில் வருவாங்க. நேற்று ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கேட்குறாங்க, என்ன பேர் வச்சிருக்காரு தெரியுமா சார்? என்ன பேர் வச்சாரு தெரியுமா? ரோலெக்ஸ்ன்னு பேர் வச்சிருக்காரு. ரோலெக்ஸ் வாட்ச் இல்லைங்க, இவங்க தான் ஒரு படம் எடுத்தார். நம்ம யார், நம்ம கமலஹாசன் சார். என்ன படங்க அது? அந்த ட்ரக் கிங் பின் பேர் என்னங்க? விக்ரம் படம். அதில் ட்ரக் விக்ரம் பேர் என்னங்க? ரோலெக்ஸ். மனசு பேர் வச்சாலும் ரோலெக்ஸ் தானா? அதனால பாருங்க, இப்படித்தான் வந்து அப்படியே சுத்திட்டு அதுக்கப்புறம் அரசியல் மாற்றம் பேசுறாங்க. சார், வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட், இன்னைக்கு ஒன் டைனாஸ்ட் இஸ் கேம்பெயினிங் ஃபார் அதர் டைனாஸ்ட். யாரு? இஃப் யூ லுக் அட் சென்னை, ஆல் த்ரீ கான்ஸ்டுவன்சிஸ் டைனாஸ்ட். துரைமுருகன் சன், துரைமுருகன் ஜி சன் டைனாஸ்ட். அகெயின் இஃப் யூ லுக் அட் பொன்முடி ஜி சன் டைனாஸ்ட். இவங்கெல்லாம் எம்பி எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்றாங்க. இந்த டைனாஸ்டுக்கெல்லாம், அதாவது இந்த வாரிசுகளுக்கெல்லாம் யார் பிரச்சாரம் பண்ண வர்றாங்கன்னா, ஸ்டாலின் ஐயாவுடைய வாரிசு உதயநிதி ஸ்டாலின். அதான் சார் நீங்க நடக்கிற காமெடி. அப்படியே கார்ல வந்து இந்த வாரிசுக்கு இந்த வாரிசு பிரச்சாரம் பண்ணுவாங்களாமா? சாமானிய மனிதர்கள் அப்படியே ஓட்டு போட்டுருவாங்களா? அவங்க ஜெயிச்சிருவாங்களா? ஸோ த கான்ஃபிடன்ஸ் தட் ஐ எம் கெட்டிங் அண்ட் வி ஆர் கெட்டிங் சார், வி ஆர் இன் த கிரவுண்ட், வி நோ த பல்ஸ். மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க? என்னதான் அவங்க 7 கோடி ரூபாய்க்கு சோசியல் மீடியாவில் ஆடை போட்டு பம்பாடு பண்ணாலும் கூட, என்னதான் பேப்பர்ல ஆடா கொடுத்தாலும் கூட, எங்க திரும்பினாலும் கூட ஸ்டாலின் வர்றாரு வர்றாருன்னா மக்கள் ஓடிட்டு இருக்கிறாங்க. எங்கேயா ஓடுறேன்னா ஸ்டாலின் வர்றாருன்னா அதான் இந்த பக்கம் ஓடிட்டு இருக்கிறாங்க. அதனால இவங்க என்னதான் தலைகீழாக நின்றாலும் கூட, June 4th தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பை யாருனாலும் தடுக்கலாம். 2024 தேர்தலுக்கு பின்பு நீலகிரியும் கொங்குவையும் வந்து நாங்க நல்லா முன்னேற்றம் சொல்லி நேற்று மோடி உத்தரவாதம் கொடுத்திருந்தாரு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த கொங்கு மண்டலத்துல அதிகமா வந்துன்னா அதிமுக தான் வந்து கடந்த தேர்தலையும் சரி இப்போ வந்து அவங்க அதிக சீட்டுகளை பெற்றிருக்காங்க. ஆனா வந்து அந்த கூட்டத்துல வந்து அதிமுக பத்தி எந்த குற்றச்சாட்டும் வைக்கல, எந்த ஊழல் குற்றச்சாட்டும் வைக்கல. இதே ஒரு முரண் இருக்கலாம். அப்புறம் எப்படி நீங்க வந்து மோடிஜி பேசுறீங்க? நடந்த ஒரு ஊழல ஒரு பிரஸ் ஜேர்னலிஸ்ட் நீங்க இண்டிவிஜுவலா பண்ணிருக்கீங்களா? அது எவ்வளவு கஷ்டம் நான் சொல்றேன். உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பிரஸ் தான், உங்களுக்கு மரியாதை கொடுத்து கேட்கறேன். அண்ணா, நான் 20 வருஷம் பிரஸ்ல இருந்திருக்கேன்.
கார்பரேஷன்ல ஒரு ஊழல் குற்றச்சாட்டை நான் பிரேக் பண்ணிருக்கேன், நீங்க சொல்லுங்க தம்பி, உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். கோவையில் நடந்தது நீங்க சொல்லுங்க, எத்தனை நீங்க பிரேக் பண்ணிருக்கீங்க, எத்தனை பிரேக் பண்ணிருக்கீங்க டாக்குமெண்டோட, எத்தனை பிரேக் பண்ணிருக்கீங்க கார்பரேஷன்ல? நீங்க சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஊழல் போயிட்டு இருக்கு, பிரைவேட் கான்ட்ராக்டர் நான் ரிலீஸ் பண்ற அந்த டாக்குமெண்ட் எத்தனையோ உள்ள இருக்கு. கோயம்புத்தூர் கார்பரேஷன் திறந்து பாத்தீங்கன்னா ஃபினாயில் வாங்கினதுல இருந்து 2018 இருந்து பேப்பர் எடுங்க, லட்சக்கணக்கான ஊழல் டாக்குமெண்ட் உள்ள இருக்கு. உன்ன எடுத்து நீங்க பண்ணலாமே. இன்னைக்கு பிரஸ்க்கு என்னன்னா கேள்வி ஈஸியா போச்சோம், அண்ணாமலையான ஊழல் டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுவார், நம்ம பிரைம் டைம்ல டிஸ்கஷன் பண்ணலாம். நான் உங்ககிட்ட திரும்ப கேட்கறேன்னா நீங்களே அதை செய்ய மாட்டீங்க. எல்லாமே வேட்டு சட்ட ஊழல் நானே பண்ணணும், பிஜிஆர் நானே பண்ணணும், தேர்தல் போட்டிக்கும் சம்பந்தம் இல்ல. ஊழலை வெளியிடுவது என்னுடைய உங்களுடைய ஜனநாயக கடமை, அது பிரஸ்னுடைய தார்மீக உரிமை. அதனாலதான் இந்த கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாடு பிரஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டே நான் சொல்றேன், உங்க மேல மரியாதையோட சொல்றேன், யாராவது தைரியமா போய் ஊழல் குற்றச்சாட்டை பிரேக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டே டாடா ஸ்கேல் உங்க சேனல் இருக்காது, தமிழ்நாடு அரசு கேபிள் விஷன் உங்க சேனல் இருக்காது. சேலஞ்ச் பண்ணிட்டுமா? நானு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், உங்க எடிட்டர் வந்து என்கிட்ட சொல்லுங்க, ஆனா இல்லனே நாங்க தைரியமா தமிழ் 33 மாசம் ஆச்சு, ஏதாச்சும் ஒரு சேனல் தமிழ்நாட்டில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டை ஒரு திமுக அமைச்சர் மீது வச்சிருக்கீங்களா? இருக்காதுண்ணே, எனக்கு தெரியுண்ணே, எனக்கு தெரியும் என்ன நடக்கும். உடனே டிஐபி அல்லது ஃபோன் பண்ணுவாங்க, என்ன பாஸ் அவ்வளோ அவ்வளோ லுல்லாயிருச்சா உங்களுக்கு, முதல்வரை பத்தி போடுறீங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வார்னிங் என்னன்னா அந்த அரசு கேபிள் விஷயம்ல கடைசியில போய் உங்க சேனல் உட்காரும், இது வார்னிங் நம்பர் 1. வார்னிங் நம்பர் 2, உங்களை மாதிரி நல்ல நண்பர்கள் அதெல்லாம் கேட்காம போயா, நான் இங்கே வந்தது வந்து ஜேர்னலிஸ்டாக கடமையை செய்ய வந்திருக்கேன், உன்னையெல்லாம் கண்டுக்க மாட்டேன், நீங்கள் பிரேக் பண்ணி ஒருவேளை உங்கள் எடிட்டரும் இலகன மனசுலேருந்து போட்டு விட்டார்னா வார்னிங் நம்பர் 2 அரசு கேபிள் விஷன்லேருந்து அது போயிடும். நான் ப்ரெஸ் பேரை சொல்லி, இங்கே இருக்கக்கூடிய 3 ப்ரெஸ் பேரை சொல்லி உங்கள் சேனல் ஆர்டர் எப்படி மாற்றிருக்காங்கன்னு நான் சொல்லட்டுமா? பெரிய ப்ரெஸ் இங்கே 3 இருக்கீங்க, உங்கள் சேனலினுடைய சீக்வன்சியல் ஆர்டர், அதாவது அரசு கேபிள் விஷன் போட்ட உடனே நியூஸ் சேனலில் நீங்கள் முதல்ல வரக்கூடாது, உங்களை கடைசியில் வச்சாங்க, வார்னிங் கொடுத்தாங்க, எதுக்கு? எனக்கும் பேச தெரியுமில்லண்ணே, அது உங்கள் ப்ரெஸ்ஸினுடைய மரியாதைக்காக அதை பேசாமல் இருக்கேன், ஏன்னா மக்கள் மனசு விட்டுருவாங்க. இன்னைக்கு நான் டேட்டாவோட எந்த ப்ரெஸ் எப்போ போட்டீங்க, அந்த 3 ப்ரெஸ்ஸை எதுக்காக அரசு கேபிள் விஷனில் டிஐபிஆர் தூக்கி லாஸ்ட்டு போட்டாங்கன்னா மக்கள் ப்ரெஸ்ஸை மதிக்க மாட்டாங்க. அது ஒரு காரணத்துக்காக நான் பேசாமல் இருக்கேன். 33 மாசமாக இதுதானே ப்ரெஸ்ஸு மேல் இருக்கக்கூடிய அடக்குமுறை? நான் கேட்குறேன், இஸ் த ப்ரெஸ் ஃப்ரீ இன் தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் ஊடகம் என்பது சுதந்திரமாக இருக்கா? சத்தியமாக இல்லை. எங்கே சுதந்திரமாக இருக்குது? ஏதாச்சும் சுதந்திரமாக நீங்கள் பேச முடியுமா? எத்தனை ஓனரை கூப்பிட்டு மிரட்டுறாங்க, எத்தனை பேர்த்த மிரட்டுறாங்க, உங்க ஓனருடைய பிசினஸ்ல எத்தனை இடத்துல கை வைக்கிறாங்க? ஏதாச்சும் ஒரு பிரஸ் நிம்மதியாக தமிழ்நாட்டில் நீங்க போட முடியுமா? முதலமைச்சர் அப்படியே லைவ் வரும்போது அப்படியே லைவ் ஃபீட் காட்டணும், மோடிஜி வந்தாருன்னா 7 மினிட்ஸ் மேல ஏன் காட்டுற, ரிப்போர்ட் கொடுக்கணும், எத்தனை குடி அநியாயம் பண்ணுறேன். உங்க மேல நான் குற்றச்சாட்டு சொல்லணும், அந்த சூழல்ல நான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்றக்காகத்தான் நான் சொல்றேன். நான் உங்க மேல எந்த குற்றச்சாட்டு சொல்ல, உங்களால செய்ய முடியாது எனக்கு தெரியும், உங்களோட டாக்குமெண்ட் இருந்தாலும் நீங்க பண்ண முடியாது, வச்சு செஞ்சிருவாங்க. இவனுக்கு ரொம்ப மோசமான ஆளுக்கு திமுக வச்சு செஞ்சிருவாங்க, தண்ணி லாரி, ஆள் இல்லாத லாரி, இதெல்லாம் 1970-80 பார்த்ததுதான். நீங்களா டூ வீலர்ல போற ஆளுங்க, நீங்களா டூ வீலர்ல போற ஆளுங்க, ஹெல்மெட்டை போட்டு டூ வீலர்ல பாவமா போவீங்க, அப்படிலாம் நீங்க எதுக்க முடியாது தமிழ்நாட்டில். அதுல நான் போராடிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் சந்தோஷப்படுங்களேன், அதுல போராடிட்டு இருக்காரு அந்த அண்ணாமலை. ஏன்னா பிரஸ் இந்த வேலையை செய்ய முடியாது, நீங்க செஞ்சீங்கன்னா நான் என்ன செய்யறேன்? டாக்குமெண்ட்டும் அண்ணா ஒரு ஒரு முறை ஊழல் குற்றச்சாட்டு ரிலீஸ் பண்றதுக்கு எனக்கு இல்ல, நான் டாக்குமெண்ட்டை ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் கொடுப்பேன். அவங்க அண்ணன் ரிஸ்க் என்ன, இதை நான் இப்படி போடுவேன். ஆனா வேட்டு சட்டை ஊழல பாருங்க, கிளியரா இருக்கு, குட் ஆன் வீடியோ பாருங்க, போடுங்க. ஆனா வேணா போடல, நான் மன்னிச்சுக்கேன், அப்புறம் நான் போடுறேன். ஏன்னா என்னை விட பிரஸ் சொன்னா மரியாதை அதிகம் நினைக்கிற ஆள் நான். நான் சொன்னா கூட அண்ணாமலை அரசியல்வாதி, பிஜேபி தலைவர், அதனால சொல்றாங்க, நாலு பேர் சொல்லுவாங்க. அதனால ஒரு ஒரு முறையும் எனக்கு வந்ததை நான் ஃபர்ஸ்ட் பிரஸுக்கு தான் கொடுப்பேன். கொஞ்சம் கடைக்காசு பண்ணுங்க, டாக்குமெண்ட் இருக்கேன், போடுங்க. அண்ணன் இன்னைக்கு உண்மையாலுமே இந்தியாவில் ஹைதராபாத்ல இப்ப 4 போலீஸ் ஆஃபீஸர் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு கேசிஆர் அவங்க இருந்தபோது லெஃப்ட் ரைட் சென்டர் ஃபோன் டாப்பிங், இப்போ தமிழ்நாட்டில் இது பண்ணுறாங்க, எல்லாம் போவாங்க. 2024 அப்புறம் நீங்கள் பாருங்கள் எத்தனை ஆஃபீஸர், எத்தனை இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் ஜெயிலுக்கு போகிறாங்கன்னு மட்டும் பாருங்க. ப்ரெஸ்ஸு ஃபோனை டேப் பண்ணுறாங்க, எக்ஸ்டென்சிவ் சர்வேலன்ஸ், எக்ஸ்டென்சிவ். அண்ணாமலை இருக்கானா? அண்ணாமலை ஃபேமிலி மெம்பர், அண்ணாமலை அக்கா, அண்ணாமலை மனைவி, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு. ஹைதராபாத்தில் வந்து எவ்வளோ பண்ணாங்கன்னா டேப்பிங், 250,000 செல்ஃபோன் டேப் பண்ணாங்க. ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சு? ஐஜி இன்ட்டு அமெரிக்காவில் ஒளிஞ்சிருக்காரு, ஐஜி இன்ட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் யார் இருந்தாரோ இஸ் சிட்டிங் இன் யூஎஸ். கீழே இருந்த எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. தமிழ்நாடு வரத்தான் போகுது, எத்தனை நாளைக்கு ஆடுவாங்க, எத்தனை நாளைக்கு ஆடுவாங்க? கோயம்புத்தூர் சர்வேலன்ஸ் யூனிட்டை போட்டு அப்படியே அந்த அண்ணாமலையை கண்காணித்து, அண்ணாமலை கூட போகிறவங்களை கண்காணித்து, அப்படியே அந்த ஐஜி இன்ட்டுக்கு தகவல் கொடுத்து, அவங்க அப்படியே டிஆர்பி ராஜாக்கு தகவல் கொடுத்து, ஜெயிலிருந்து செந்தில் பாலாஜி கூப்பிட்டு மானிட்டர் பண்ணால் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை மாற்றிடுவாங்களா அவங்க? ஆனால் ஒரு ஒரு ஆஃபீஸரும் பதில் சொல்லணும், காக்கு யார் போட்டிருக்கீங்க, யாரெல்லாம் இன்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ, இது நிரந்தரமாக இந்த ஆட்சி இருக்க போகிறது.
We will come back with all records. ஹைதராபாத்ல 250,000 ரெக்கார்ட் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்கை எரிச்சாங்க, அப்படி இருந்து மாட்டலையா? அதனால இது பிரஸோட சேஃப்டிக்கு நான் சொல்றேன், உங்களையும் கண்காணிக்கிறாங்க, உங்களையும் வச்சு செய்யணும்னு வைக்கிறாங்க. ஏன்னா இட்ஸ் எ ட்ரெகோனியன் பிளடி ட்ரெகோனியன் கவர்மெண்ட். இவங்களுக்கு எதிராக யார் பேசினாலும் கூட ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் நடத்துகிறாங்க. பொய் நியூஸை கிரியேட் பண்ணு, அதை மக்கள் மனசில் ஃபீட் பண்ணு, ஒரு நெகட்டிவ் பெர்செப்ஷனை உருவாக்கு, இதுதான் அவங்க பண்ணுறாங்க. நீ கேட்ட கேள்விக்கு நான் என்ன ஆழமாக போயிட்டுருக்கேன். அதனால் இந்த ஊரில் திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்கிறதெல்லாம் சாதாரண வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன், தைரியமாக செஞ்சிட்ருக்கேன். நீ கைவேறாக பார்க்கலான்னு செஞ்சிட்ருக்கேன். காரணம் இவங்க அந்த மாதிரி மோசமான ஆளுகள். உலகத்தில் இருக்கக்கூடிய த மோஸ்ட் நொட்டோரியஸ் ரவுடிஸ் அண்ட் கிரிமினல்ஸ் தான் டிஎம்கேவனுடைய கோராக இருக்காங்க. டிஎம்கேவனுடைய கோருங்கிறது யார்? இந்த ஊர் த கோர் ஆஃப் டிஎம்கே. மோசமான தமிழகத்தினுடைய ஆட்கள் பேர் வழிகள் தான் அந்த கோரில் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களாம் நீ ஏற்ற முடியுமா? என்ன என்ன சொன்னாருனே அன்றைக்கி சேகர் பாபு முதலமைச்சர் சொன்னாருன்னு சும்மா இருக்கேன், இல்லாட்டி அண்ணாமலை என்ன ரோட்டில் நடக்க முடியாது, இதான் அவங்க வார்த்தை. இவர் என்ன சொன்னார்? லா மினிஸ்டர் ரகுபதி 2024 ஆட்சி மாறின உடனே திகார் ஜெலிக்கணி அனுப்புவாராம். இதான் அவங்க பை நேச்சர், திஸ் இஸ் வாட் தே ஆர். அதான் நேற்று பிரதமர் பதில் சொன்னார். நேற்று என்னை பற்றி நடந்த தாக்குதலுக்கு பிரதமர் பதில் சொன்னார், நான் பதில் சொன்னேன். அதனால் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். எங்கேயும் அவங்க ஓடிடலாம் முடியாது. 2024 பிறகு முதல்ல வில் கம் ஆஃப்டர் தி ஆஃபீஸஸ் வில் 100% ஐ வில் கம் ஆஃப்டர். சும்மா ஒரு காக்கி சட்டையை போட்டுட்டுனா இன்ட்டு கையில் ஒரு டைரியை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து சைடில் நின்றுக்கிட்டு எந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து அண்ணாமலைக்கு மாலை போட்டால் ஒன்று இண்டஸ்ட்ரீஸ் நைட்டு ஃபோனு, அண்ணா கோயம்புத்தூரில் இருக்கீங்க பார்த்துக்குங்க, எனக்கு அண்ணாமலை வரும்போது எதுக்கு நீங்கள் வண்டி நிறுத்தி மாலை போட்டீங்க? ஏன்னா இன்டெலிஜென்ஸ் காரங்க பார்ப்பாங்க, ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அப்படியே பேப்பர் எழுதி கொடுப்பான், அதை அப்படியே நைட்டு கூப்பிட்டு மறப்பாங்க. இதான் நடக்குது கோயம்புத்தூரில், காலேஜ் போயிட்டு வந்தால் கரண்ட் கட் பண்ணுறாங்க. அதை பேர் நான் சொல்ல விரும்பல. என்ன இதென்ன, இதென்ன ஜனநாயகமா? இதென்ன இதென்ன வந்து ஒரு நேர்மையான ஆட்சி இங்கே நடக்குதா? அதனால் எங்கேயா ஓடிடுவீங்க நீங்களா? நான் 40 அரசியல் இங்கே தான் இருப்பேன். இந்த இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நான் 60 ரிட்டைர்மெண்ட் தானே, நான் ஸ்பெஷல் ஆக்ட் போட்டாங்க 70-80 வரைக்கும் இழுக்க போகிறாங்களா? அதனால் நீங்கள் என்ன வேணாலும் ஆடுங்க, உங்கள் பின்னாடி நாங்கள் வர்றது உண்டு. அண்ணா ஊழல் யூனிவர்சிட்டியில் வேந்தராக ஸ்டால் நம்ம மோடி ஐயா இருக்கிறோம்னா அந்த யூனிவர்சிட்டிக்கு பேரே ஸ்டாலின் வைக்கணும். ஸ்டாலின் ஊழல் யூனிவர்சிட்டிக்கு வேந்தராக நாங்கள் இருக்கோம். அந்த யூனிவர்சிட்டியினுடைய பேரே ஸ்டாலின் ஐயா பேரில் வச்சிடலாம். ஏன்னா வேந்தர் என்ன பண்ணுவார்? யூனிவர்சிட்டியில் நடக்கிற தவறுகளை கரெக்ட் பண்ணுறதுக்கு வேந்தர் வருவார். அதனால் ஸ்டாலின் ஊழல் பல்கலைக்கழகத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய தவறுகளை திருத்துவதற்கு வேந்தராக மோடி ஐயா வருவார். அதனால் ஸ்டாலின் ஐயாவே அப்பப்போ உண்மையை பேசுகிறார். இந்த சந்திராஷ்டம் இருக்கும் நினைக்கிறேன், அப்பப்போ அப்பப்போ வாய் தொடர்ந்து உண்மையை பேசுகிறாரு. ஸ்டாலின் அவர்கள் பேசி ஒரு உண்மையாக எடுத்துக்கொள்கின்றோம். தமிழ்நாட்டில் இருக்கணுன்னே 2026 உனக்கு கொட்டத்தெல்லாம் அடக்கி ஓட உண்ணே, அதுக்காக தான் வந்திருக்கேன்னு. இதுக்காகலாம் வரலங்க, இதில் மாற்றி ஆகும். 2026 நீங்கள் மாற்றினீங்கன்னா நம்ம தலைமுறையை அழிச்சிடும். ரோலெக்ஸ்ன்னு பேர் வைக்கிறோம் பாரு, என்ன கொழுப்பாரு ரோலெக்ஸ்ன்னு பேர் வைக்கணும். என்னண்ணே முதல்வர் ஆசை அண்ணே, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். என்னுடைய நடை உடை பாவனை பார்க்குறீங்க, எங்கேயாச்சும் எனக்கு பவர் மேலே ஆசை இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதான்? பவர் மேலே ஆசை இருக்கிற யாராச்சும் இப்படி பேசுவாங்க, அப்படியே பேலன்ஸ் பண்ணி நைஸாக மாண்பு மிகவும். எனக்கு தெரிய நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியாது. இந்த கட்சி மேலே அட்டாக் பண்ணால் ஐயோ நாளைக்கு கூட்டணிக்கு வருவாங்க, இந்த கட்சி மேலே அட்டாக் பண்ணால் இவன் கூட்டணிக்கு வருவான், இந்த தலைவர் நாளைக்கு செட்டிங் போட்டுக்கலாம் நாம் ஜெயிக்கிறதுக்கு, இந்த தலைவர் இப்படி செட்டிங் போட்டுக்கலாம். நான் ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறேன், அப்படி இருந்தால் நான் பவரில் உட்காரணுங்கிற ஆசை இருக்கிறவர் பேசுவேன்னா. எந்த எதிர்மறையும் எதிர்கொள்வதற்கு தயாராக யாரையும் விட்டு வைக்கலையானா? பாலிடிக்ஸில் எனக்கு நண்பர்கள் கிடையாதுங்க, நான் தெளிவாக இருக்கேன். தப்பு யார் செஞ்சாலும் கால் அவுட் பண்ணணும். ஏன்னா பாலிடிக்ஸில் நண்பர்கள் அதிகமாக வச்சுட்டிங்கன்னா உண்மையை பேச முடியாது. பேலன்ஸ் பண்ணி பண்ணி அரசியல் பண்ணி நானும் போய் 10 கழித்து முட்டு சந்தில் நிற்கிறேன். அப்படி யார் சொன்னாருண்ணே? ஓ, இவர் நாடாளுமன்றத்துக்கு போய் பேசி பார்த்தாரா? ஸ்டாலின் அவர் நாடாளுமன்றத்துக்கு போனாராம்மா? அவர் எந்திரிக்கு பேசுறதுக்கு எதிர்த்து நின்னாருங்களாமா? உன்னே மோடி ஐயா பேசக்கூடாதுன்றாராமா? உன்னே வெளியே வந்துட்டாராமா? உன்னே இங்கே வந்து ஸ்டாலின் என்ன நாடாளுமன்றத்துக்குள்ள எட்டி பார்த்துருக்காரு ஸ்டாலின் ஐயா? ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் ஹவுஸ் என்ன, ஸ்பீக்கர் என்ன, காலிங் அட்டென்ஷன் என்ன, ஒரு ஒரு கட்சிக்கு பேசுறதுக்கு எப்படி டைம் கொடுக்குறாங்க, அந்த கட்சிக்கான டைம் அலோகேஷன் என்ன, இதெல்லாம் ஒரு தெரியுமான? சும்மா அப்படி அடிச்சுட வேண்டியது நாடாளுமன்றத்தில் பேச முடியாது. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் எங்களை விட எதிர்கட்சிகள் தான் அதிகமாக போய் பேசுகிறாங்க. நாங்கள் உண்மையை பேசுறது கம்முன் உட்காந்துருக்கோம், எல்லாம் எதிர்த்து பொய்யா பேசுகிறாங்க நாடாளுமன்றம். இரண்டாவது அண்ணா, இன்னைக்கு காலையில 2 வந்து வீட்டில் கைது பண்றது ஜனநாயகமா? கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்கூல், மோடி ஐயா ரேலி நடக்குது, கோயம்புத்தூர் உதாரணமே கொடுக்குறாங்க. குழந்தைங்களுக்கு மத்தியானத்துக்கு மேல லீவ் விட சொல்றாங்க, குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாச்சு. குழந்தைங்க எல்லாம் மோடி ஐயா வரும்போது ரோட்ல வந்து பாக்குறாங்க,
என்ன செக்ஷன் போட்டிருக்காங்க தெரியுமா? என்னென்ன சட்டம் இருக்கோ, குழந்தைகளை துன்புறுத்தினார்கள் ஒரு செக்ஷனை போடும், போக்சோ போடும், இருக்கிற எல்லா ஜூவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் போடும், எல்லாத்தையும் போடும். ஹைகோர்ட் என்ன சொல்லுச்சு? இதை விட கேவலமாக ஒரு எஃப்ஐஆர் உங்க வாழ்க்கையில போட்டிருக்க முடியாதான்னு ஹைகோர்ட் நீதிபதி சொல்லலையா? இது ஜனநாயகம். உங்களுக்கு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய குழந்தை ரோட்ல வந்து அவர்களுடைய பிரதமரை அவங்க பாக்குறாங்க, காரணம் ஸ்கூல் லீவு, மத்தியானம் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க எல்லாத்தையும். அதுக்கு அந்த ஸ்கூல் மீது அவங்க போட்டிருக்கக்கூடிய வழக்கு. இது ஜனநாயகத்தை பத்தி ஸ்டாலின் அவங்க நம்ம கிளாஸ் எடுக்கிறாங்க. அவங்க கூட்டணி யாரோட வச்சிருக்காரு? காங்கிரஸோட. எத்தனை முறை காங்கிரஸ் 356 பயன்படுத்தி மக்கள் அதிகாரம் பெற்ற மாநில அரசு பண்ணிக்கிறாங்க? 91 முறை. இந்திரா காந்தி 51 முறை. இன்னைக்கு அவங்களோட கூட்டணி வச்சு எங்களுக்கு கிளாஸ் எடுத்துருக்காரு 356 பத்தி. அதனால ஜனநாயகம் என்கின்ற வார்த்தையை பேசுவதற்கு தகுதி இல்லாத ஒரே தலைவர்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள். பாஜக வெயில் 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 ஆயிடுச்சு வெயில் வெயில் டேக் இட் லாஸ்ட் குவஸ்டன் மேடம். மேடம், த டாப் த்ரீ இஷ்யூஸ் இன் கோயம்புத்தூர், த நம்பர் ஒன் இஸ் அர்பன் இன்ஃப்ரா. வி ஹவ் டு ரீபில்ட் த ஹோல் அர்பன் இன்ஃப்ரா. யூ ஜஸ்ட் லுக் அட் த ரோட் ரைட் அவுட் சைட் திஸ் ஹவுஸ். 100 meters யூ கேன் நாட் ட்ராவல் வித்வுட் அ பாட்டில் ரைட் அவுட் சைட், ரைட் அவுட் சைட். அர்பன் இன்ஃப்ரா ஆல்சோ மீன்ஸ் குவாலிட்டி ட்ரிங்கிங் வாட்டர் ஆல் த டைம், ரோட்ஸ், வெரி சேஃப் சேஃப் டிரான்ஸ்போர்டேஷன் வித் இன் த சிட்டி. த செகண்ட் இஸ் கிவிங் இம்பட்டஸ் டு அக்ரிகல்ச்சரல் க்ரோத். தேர்ட் இஸ் கிவிங் இம்பட்டஸ் டு இண்டஸ்ட்ரியல் க்ரோத். Agriculture growth, we have 2.5 constituency literally. Sulur, Palladam, Gowndapalayam. We have to really give impetus. Now yesterday I was given to understand, Mr. EPS has spoken, this Anamalai Nallaru is not possible. I am giving it in writing, we'll make it happen. For him it is not possible. That is why ADMK did drama for the last 70 years. If anybody wants in writing from me, I'll give it in writing. I will put my heart and soul to make this project happen. So only if you bring Anamalai Nallaru 8.5 TMC of water, the agriculture revival will happen. Industrial revival, we're very clear. And Coimbatore will get state-of-the-art industrial facilities, be it for the foundry, a technical institute. We want to declare Coimbatore city as an agriculture, automobile cluster zone, encourage automobile spare parts manufacturing, give impetus to yarn-based businesses, spinning mills, textiles, give impetus to a lot of small MSMEs. So this is the third part, industry focus, agriculture focus, and urban infra focus. Simply to one word, we have to rebuild Coimbatore back. India and its leaders are very nice to Pona, always they are insulting India. Whereas Rahul Gandhi, third meeting da pandrar ini, Palodhing or Grama. Anga ipo, I got a message from India TV. Anga 3000 per kuda illa. They are asking people to just pushing them. Avarku anda popularity kuda illa. Third rally. Whereas our Prime Minister... Sir, today, India Alliance argument is, வெதர் இன்னைக்கு இந்திய அலையன்ஸுடைய ஆர்குமெண்ட் வந்துங்க, அவங்க ஆட்சிக்கு வர்றாங்கன்னு ஆர்குமெண்ட் இல்லை. பிஜேபி 400 வாங்காதுப்பா, பிஜேபி 400 வாங்க விட்டுறக்கூடாதுப்பா, என்டிஏ 400 வாங்க விட்டுறக்கூடாதுப்பா. 398 கூட நம்ம மரியாதை தப்பிச்சிடும். அப்போ அவங்க 400 சொன்னாங்க, 398 தான் வாங்கியிருக்காங்க. இப்படி தானே பிரச்சாரமே பண்ணுறாங்க? இந்திய அலையன்ஸில் ஏதாச்சும் ஒரு தலைவர் 2024 ஆட்சி அமைப்புன்னு பிரச்சாரம் பண்ணுறாங்களா? என்டிஏ 400 வாங்கக்கூடாது. அப்போ அவங்களோட 390 வாங்கினா கூட நம்ம மரியாதை தப்பிச்சுக்குவோம், ஏன்னா ஒரு சீட் கம்மியாக வாங்கியிருக்காங்க. அதனால் இந்திய அலையன்ஸ் தேர்தல் பிரச்சாரத்தில் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு பிரச்சாரம் செய்து வந்திருக்கிறார். சொல்லுங்க தலைவா, கடைசி கேள்வி பாருங்க. ஒரு ஆலோசனை அண்ணன் விஜய் ஆண்டனியா? விஜய் ஆண்டனி, விஜய் ஆண்டனி. அண்ணே, நான் இந்த முறை பிரஸ்ஸுக்கிட்ட ஓப்பனாக நான் ஒரு டிபேட்டாகவே வச்சு நான் நிற்கிறேங்கண்ணா. காரணம், தமிழகத்தில் வெற்றி பெறணும், அது ஒன். எப்படி வெற்றி பெறணும், ரெண்டாவது. மூன்றாவது, பண அரசியலை கோயம்புத்தூர்லேருந்து ஒழிக்க முடியும் என்பது என்னுடைய தீர்க்கமான வாதம். கோயம்புத்தூர் மக்கள் முழு தமிழ்நாட்டுக்கும் வழிகாட்டுவார்கள். June 4 பண அரசியல் என்கின்ற பேய் கோயம்புத்தூர்லேருந்து ஓட்டப்படும். கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் வேப்பில் வச்சுட்டு நிற்கிறாங்க. இந்த பண அரசியலுங்கிற பேய கோயம்புத்தூர்லேருந்து ஓட்ட போகிறாங்க June 4. இந்த 1000 தூக்கிட்டு வரவேன், மூக்குத்தி தூக்கிட்டு வரவேன், கம்மல் தூக்கிட்டு வரவேன், நம்ம கரூர்காரங்க நம்மால் செந்தில் பாலை தூக்கிட்டு வர, குத்து போன டப்பா பாக்ஸ் எல்லாம் வரும், எல்லாம் எல்லாம் குடோன்லாம் வச்சுருக்காங்க ஐயா. இது எல்லாத்தையும் கோயம்புத்தூர் மக்கள் பேயை ஓட்டுவது போல இந்த பண அரசியலை ஓட்டப் போகின்றார்கள். அதனால் யார் என்ன வேணாலும் சொல்லட்டுங்கன்னா, விஜய் ஆண்டனி அவர்கள் மீது பெரிய கௌரவம் இருக்கு எனக்கு. இது போன்ற முக்கியமானவர்கள் சமூக அக்கறையில் பேசணும், அப்போ தான் இளையவர்களுக்கு அது போய் செய்தி போய் சேரும். கோயம்புத்தூரில் நான் இதை செஞ்சு காட்டுறேன், நான் நிற்கிறேன். நீங்கள் என்னை கண்காணிங்க, நீங்கள் என்னை பாருங்கள்,
நீங்க பிரஸ் மீட் நீங்க என்னை கண்காணிங்க, பிரஸ்ஸே பிடிங்க, ஏன் சார்பா யாராச்சும் பணம் கொடுக்க போனால் தடுத்து நிறுத்துங்க, என் கவனத்தை கொண்டு வாங்க, யாரும் கொடுக்க. நீங்க வீட்டில் பிஜேபியா இருக்கீங்க இல்லைன்னா நான் போய் பக்கத்து வீட்டில் கொடுக்கட்டுமா? கொடுக்காது. ஆனால் இல்லைனா நான் இங்கே போய் கொடுக்கட்டுமா? கொடுக்காது. இல்லைன்னா நான் எம்பாட்டுக்கு வாலண்டியா பண்றான்னு இருக்கேன், கொடுக்காது. ஏன் சார்பாகவும் கொடுக்காதீங்க, நானும் கொடுக்க மாட்டேன். ஜூன் 4ஆம் தேதி கோயம்புத்தூர் மக்கள் வேப்பலையோடு இருக்காங்க. இந்த பண அரசியல் பேயை இங்கிருந்து ஓட்டி விடுவோம், அடுத்து தமிழ்நாட்டிலும் துரத்திடும். 2026 நேர்மையான ஒரு அரசியல் நடக்கும். பாஜக ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் இருக்காங்க. சரி, இப்போ பாஜக ஆட்சியில் தான் இருக்கும், தேர்தல் நடக்குதா இல்லையா? 24 ஆட்சிக்கு வந்த தேர்தல் நடந்ததா இல்லையா? ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆக்கத்தான் போகிறோம். ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆக்கத்தான் போகிறோம், எந்த டவுட்டும் யாருக்கு வேண்டாங்கன்னா. ஒரே நாடு ஒரே தேர்தல் வரத்தான் போகிறது. ஏன்னா ராம்நாத் கோவிந்த் அவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, அதனால் அவர் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். ஏன்னா கலைஞர் கருணாநிதி அவரே விருப்பப்பட்டார். இன்னும் கலைஞர் ஐயா மேலே இருந்து மோடி ஐயா ஆசீர்வாதம் பண்ணுவார். 1970 கலைஞர் ஐயா விருப்பப்பட்டது ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்று நாங்கள் செய்து காட்டுகின்றோம். என்ன தவறுங்கண்ணா? நதிநீர் இணைக்கிறோம், என்ன தவறு? மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறோம். அதனால் இதே தான் 2014 என்ன சொன்னாங்க, மோடி வந்தாருன்னா இந்தியா கலவரக்காடாக மாறும். 2019 என்ன சொன்னாங்க, மோடி வந்தாருன்னா இப்படி ஆயிரும். 2024 அவங்க சொல்ல சொல்ல நாங்கள் அதிகமாக கொண்டு தானே இருக்கின்றோம். எங்களுடைய எம்பிக்கள் குறையிறாங்களாண்ணா? கொஞ்சம் கடைசி கேள்வி, கடைசி எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ட்ட நேற்று நான் பேசியிருக்காங்கண்ணா. எங்களுடைய டீம் வந்து ரைட்டிங்லேயே கொடுக்க போயிருக்காங்க, குடோன்ஸ் எங்கே எல்லாம் இருக்குன்னு. ஏன்னா 85 வயதிற்கு மேலே ஓட்டு போட்டவங்கள்ட்ட அவங்க மூக்குத்தியை கொண்டு போய் கொடுத்து சில இடத்துல ஓட்டு கேட்டிருக்காங்க, 1000 ரூபா பணம் கொடுத்து. அதனால் கவனத்துக்கு வந்ததெல்லாம் கொண்டு சேர்ந்துருக்கிறோம். இன்றைக்கி நம்ம மிக முக்கியமானது 15ஆம் தேதியிலிருந்து. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போலண்ணா, மக்களுக்கு அவன் பணம் கொடுக்குறாங்க, மக்களுக்கு வர பணத்தை நான் ஏன் தடுச்சிடுவேன்? அதான் வாங்கி வச்சுக்கிறேன். ஏன்னா இவன் ஆட்சி தான் பண்ணல, 1000 ரூபா கொடுத்தா வாங்கி வச்சுக்கிறேன். அதனால் என்னுடைய வேலையை வந்து நான் போலீஸ்காரன்ல இதை போய் பிடி, இவனை போய் பிடி, இந்த குடோனை போய் பிடி, சபரீஷனை போய் தூக்கிட்டு வரணும், அதுக்காக வரல. நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க போவது கிடையாது. அது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அதிகாரிகள் தங்களுடைய கடமையை செய்ய வேண்டும். இப்போ அதிகாரிகளும் அண்ணாமலை மாதிரி இல்லைப்பா, மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, 1000 ரூபா வாங்கிட்டு போட்டு நம்மளாம் சும்மா இருக்கலாம், அவங்க அப்படி பேசக்கூடாது. நீங்கள் வேலையை செய்யுங்கிறது தான் சொல்கிறோம். ஆனால் உங்கள் வேலையை எங்கள் கட்சிக்காரங்க போய் செய்ய மாட்டான். கட்சிக்காரங்க நைட்டு போய் காவல் இருக்கிறது, வரவங்களை போய் தடுக்கிறது, வீட்டுக்கு வெளியே போய் டேரா போடுறது, அதை நாங்கள் பண்ண போகிறது கிடையாது. மக்களுக்கு பணம் கொடுக்கலாம், மக்கள் சந்தோஷமா வாங்கிட்டு ஓட்டு நியாயமா தர்மமா போட்டு எங்க நிலைப்பாட்டில் தெளிவா. நான் வந்து போன்ல பேசியிருக்கேன் சார், பெட்டிஷன் எங்க டீம் கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு லீகல் டீம் இருக்கு.